செய்தி. வணக்கம். வீதி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது திருப்தி. பானாவரம் ஊராட்சியில் மாற்றுத்திறனாளி மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பயனாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பக்கம் ஒன்றியம் பானாவரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் சி அர்ஜுனன் தலைமையில் பானாவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் ரஹமத் பாஷா, காவிரிப்பக்கம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் தேவ சிகாமணி, மாவட்ட பிரதிநிதி கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பல்நோக்கு மருத்துவ உதவியாளர் யூலா அனைவரையும் வரவேற்றார். இதில் காவிரிப்பக்கம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அனிதா, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலர் சரவணகுமார் ஆகியோர் மாற்றுத்திறனாளிகள் 2 பேருக்கு 3 சக்கரம் மற்றும் 2 சக்கர வாகனங்களை வழங்கி தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கி வரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்து பயனாளிகளுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினார். இந்த முகாமில் 170க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களை அளித்தனர். இதில் 106 பேருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலக பணியாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். டிவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.